சித்தி வெளியே போயிருக்கா, இப்பொழுது காமினியிடம் காப்பி போட்டு கொண்டு வர சொல். ஏமாமா, இப்பவே காப்பி போட்டு வச்ச காப்பி ஆயிடாது. சித்தி வரட்டுமே. அதை பற்றி நமக்கு என்ன கவலை? சொன்னதை சரி. காமினி, காமினி, என்னங்க? சித்திக்கு காப்பி போட்டு கொண்டா. கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆரண காப்பி சித்திக்கு எப்படி பாப்பா? புயலில் பூ பறிப்பவன் என்றாயே, எப்படி பறிக்கிறேன் என்பதை பார். முதலில் காப்பி வரட்டும், பிறகு என் தந்திரத்தை காட்டுகிறேன். தமிழே போட்டு வச்சுக்க, அடுப்புல இருக்குதா சூடா இருக்குமே சொல்லிட்டு அப்படியே வச்சிடல. வந்து விடுவார்கள், நாங்கள் கொடுத்து விடுவோம், நீங்கள் போங்கள். அவங்க வந்ததுக்கு அப்புறம் சூடா கொடுத்தா நல்லா இருக்கும்ல? எங்களுக்கு தெரியும், இப்படி நாங்கள் கொடுத்து விடுவோம், நீங்கள் போங்க. ஒரு பெரிய மனுஷன் சொல்றோம், அப்படியே நின்றுட்டு இருக்க. என்னது, இவரு பெரிய மனுஷன்? பாத்தீங்களா மாமா, காரி துப்பிட்டு சிரிச்சிட்டு போற. உன் சித்தி என்னடா என்ன வாடா போடான்றா? உன் பொண்டாட்டிய மூஞ்சில காரி துப்புறா? நான் என்ன சகுடியா இல்ல மம்புடியா? அத விடுங்க, காப்பி எதுக்கு போட்டு வர சொன்னீங்க? மறந்து விட்டேன், எப்பொழுது என்ன இது, ஏதோ பொட்டலம் பிரிக்கிறீங்க? கடைகாரன் மடித்துதான் கொடுத்தான். சித்திக்கு சக்கரை வியாதி மாமா, இவ்வளவு காப்பில போடலாமா? அதுதான் எனக்கும் தெரியும், ஆனால் காப்பியில் சக்கரையை நான் போடவில்லை. நீங்க போடனா நான் போடனா என்ன மாட்டி விடுறீங்களா? முட்டாள், நீயும் போடவில்லை நானும் போடவில்லை. அப்ப கதை போகும் போக்கு புரிகிறதா? புரியுது. காப்பி உடம்புக்கு ஆகாத சக்கரை, பழைய காமெடி மேல போடுறோம், ரெண்டு பேருக்கும் ஃபைட்டு. அருமையான பிளான் மாமா. தகுடினா தகுடி. சித்தி வரா, சித்தி வரா. காபி போட்டாச்சா? காமெடி போட்டா காபி சித்தி. காமெடி கையாலேயே காபி போட்டு வந்து காமெடி நீ எங்கன்னு கேட்டா, காமெடி சித்தி வெளியே போயிருக்காங்க சொன்ன உடனே காமெடி போட்ட காபி என் கையில குடுத்துட்டு சித்தி கிட்ட குடுங்கன்னு குடுத்தா. இந்தாங்க காமெடி போட்ட காபி. எதற்கடா இத்தனை முறை காமெடி காமெடி என்று சொல்லுகிறாய்? இல்லனா காபியை குடிச்சிட்டு யார் போட்டான்னு கேட்டுட்டா சொன்ன. காபி யார் போட்டது? காமெடி காமெடி யாரு போட்டது? அது வந்து சித்தி காமெடி போட்டா. இவ்வளவு சர்க்கரை கொண்டிருக்கா? காப்பில சர்க்கரையா? காப்பில சர்க்கரையா? இருக்கு. உங்களுக்கு சர்க்கரை வேலை இருக்குன்னு காமெடி தெரியுமே. அப்ப நான் போய் சொல்றேன். அதான நீங்களும் போய் சொல்ல மாட்டீங்க, எங்க காத்துக்க? என்ன என்ன உச்ச நிலையிலிருந்து உள்ள நாள் வரைக்கும் இனிக்கிறேன் மாமா. இங்க பாருங்க இவ்வளவு இனிப்பாக இருக்கிறதே. உங்களுக்கு சக்கரை வேலை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் காப்பில சக்கரை போட்டிருக்கானா? சும்மா விடக்கூடாது. காமெடியை கூப்பிடுங்க, கூப்பிடுங்க காமெடி. என்னன்னு கேட்டுருவோம். இவ்வளவு சக்கரையா போடுவது? கூப்பிடுங்கள். கூப்பிட போறேன். நான் வந்த உடனே பட்டு போட வாங்கி கொடுத்துட்டேன். அடிக்கடி சொல்லுவேன், நீங்க பட்டு புடவைக்கு பொட்டிப்பாமா அடங்குறாளன்னு நினைச்சேன். சித்தி சொல்றேன், காமினி காமினி. என்னத்த இந்த காஃபி நல்ல போட்ட? ஏத்த ஆறிடுச்சா? ஆறனா சுட வச்சிடலாண்டி, ஆவி போச்சுதா. சுடுகாட்டி வைக்கணும், சுடுகாட்டா வைக்கணும். என்ன சொல்றீங்க? காப்பில ஏண்டி இவ்வளவு சக்கரை போட்ட சொல்லி? ஏன் போட்ட காப்பில சக்கரை? நீ போல வேற யார் போட்டது? மந்திரத்தில் வரவழைத்து நானா போட்டேன்? அவதான் போட்டான். போட்ட சொல்லுடி, சொல்லி நீதான் போட்ட. உண்மையை சொல்லு சித்தி. அவ சொல்ல மாட்டா சித்தி. சித்தி இந்த காப்பியை குடிச்சு நீங்க சாகணும்.
இல்லன்னா இந்த வீட்டை விட்டு ஓடணும். அப்புறம் சொத்து சுகம் பணம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பணம் எடுத்து பெரிய ஆளாகணும். இதுதான் என் நோக்கம். இதுதான் அவன் நோக்கம். இதுதான் அவன் நோக்கம். இதுக்கு மேல ஒரு பேட்டை பேசுனீங்க. பேசுனா என்ன பண்ணுவேன்? சொல்ல இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். தெரியாம பேசாத. என்ன உண்மை? அம்மடி, எனக்கு சக்கர வியாதியே கிடையாது. பக்கத்து விட்டு பத்மாவுக்கு தான் இருக்குது. போன மாசம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா போய் சுகர் டெஸ்ட் கொடுத்தோம். அதுல ரிசல்ட் மாத்தி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நான் எனக்கு தான் சுகர் நினைச்சுக்கின்னு மாத்திரைய சாப்பிட்டு இருந்தேன். இப்பதான் பத்மா என்ன வழியில பார்த்து உண்மையை சொன்னா. உடனே சந்தோஷத்துல வீட்டுக்கு ஓடி வந்து காபி நிறைய சர்க்கரையை போட்டு குடிக்கணும்னு நினைச்சேன். என் கண்ணு அதுக்கு முன்னாடியே என் மனச புரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறைய சர்க்கரை போட்டு வச்சிருக்கேன். என் மனச புரிஞ்சுகிட்டா மாணிக்கமே, உனக்கு நான் ஒரு வைர நெக்லஸ் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. வடியம்மா, நான் வாங்கி தரேன். எனக்கு எதுக்கு நெக்லஸ்லாம்? உங்க அன்பே போது. அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ செல்லம். நான் வாங்கி கொடுத்தா போட்டுக்கணும். எங்கேயோ தவறு நடந்து விட்டு. மழை வரும் மழை வரும்னு கொடை எடுத்துட்டு போனானா, வெயில் காஞ்சிதான். வெயில் காயும் வெயில் காயின்னு துணிய காய போட்டானா, மழை பெஞ்சுதான். எப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன் ஆபத்து? சொல்றவன் ஜோப்பலாங்கியா இருந்தா கேக்கிறவன் கீழ்பாக்கம் தான் போகணும். போட்டு விட்டாராம். முதலில் இவனை விட்டு விட்டு விரட்ட ஒரு நல்ல திட்டம் தீட்ட வேண்டும். இது வரைக்கும் நீங்க தீட்ட திட்டம் பிரமாதம். இதுல இது வேறையா? நொந்து போகாதே. அடுத்து என் மந்திரத்தின் தந்திரமும் எப்படி உன் சித்தியை கலங்கடிக்கு ஓட செய்கிறது என்பதை பா. மாமா, அடுத்தது என் தந்திரத்தின் அட்டகாசத்தை பாரு. நீங்களே ஏதாச்சும் ஐடியா கிடைச்சதா? சித்தி உள்ள குளிச்சிட்டு இருக்காங்க, சீக்கிரம் சொல்லுங்க. யோசிக்கின்றேன். ஏதாவது தென்பட்டால் உன் அதிர்ஷ்டம். முதலில் உன் அப்பாவை உள்ளே அனுப்பு. அவர் இங்கு இருந்தால் எல்லாம் அலும்பலாகிவிடும். அப்பா, என்னடா இங்க படிக்க விட மாட்டேங்கிறானே? காலைல டிஃபன் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லடா. ஐயோ, போய் முதல்ல டிஃபனை சாப்பிடுங்க. ஆயிட போதே, போங்க. ஒரு தத்துவம் சொல்ற கேள்டா. இங்க என்ன சீனு ஓடிட்டு இருக்கு இந்த நேரத்துல? சீனை தூக்கி அப்பால வச்சுட்டு என் சீனை கேளுடா. சொல்லித்த சூரியனும் சந்திரனும் சும்மா இருக்க, விளக்கு விளம்பரம் கடிச்சா யோசி. நம்மையே குழப்பி விட்டு போய்விட்டாரே உன் அப்பா. அதை விடுங்க மாமா, ஐடியா கொடுங்க. ஆமா, உன் சித்திக்கு என்ன பிடிக்கும்? சித்திக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். விளையாடாதே. உன் சித்திக்கு யாரை மிகவும் பிடிக்கும்? என் சித்திக்கு அட்வொகேட் அம்பேல் ராஜா தான். அவங்களை ரொம்ப பிடிக்கும். அட்வொகேட் அம்பேல் ராஜாவா? ஆமா. புரியவில்லையே. அதாவது எங்க அப்பாவோட பங்காளி சண்டையில எங்க சொத்த பூரா எங்க பங்காளிங்க எடுத்துனாலுங்க. சல்லி காசு கூட வாங்காம எங்களுக்காக வாதாடி சொத்த மீட்டு கொடுத்தவரே அந்த அம்பேல் ராஜா தான். அந்த நன்றி கடனுக்காக அவர் படத்தை பூஜை ரூம்ல வச்சு தினமும் ரெண்டு வேளை பூஜை பண்ணிட்டு வராங்க. அவர் மட்டும் இல்ல,
எங்க குடும்பமே நடுத்தருக்கு வந்திருக்கோம். ஆமா, அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் குலதெய்வம். அவர்களை பொறுத்தவரை அவர்தான் குலதெய்வம். யோஜனை கிடைத்து விட்டது. என்னது? அந்த குலதெய்வத்தின் படத்தை சிதைத்து விட்டால் சித்தி சூடு வைக்க மாட்டான், கொலையே பண்ணிடுவா. ரொம்ப ரிஸ்க், ரொம்ப ரிஸ்க். நீ போய் அந்த படத்தை கொண்டு வா. அச்சோசோ மாமா, வேணா, என்ன மாட்டி விட்டாத. சந்தனை சரி செஞ்சு தொலைறேன். சித்தி வரத்துக்குள்ள சீக்கிரம் படத்தை பார்த்து கொடுத்துருக்க. அந்த அட்வொகேட் அம்பயில் ராஜாவா? ஆமா, சீக்கிரம் கொடுங்க. என்ன பண்ணுங்க? ஏன் படத்தை போட்டு உடைச்சீங்க? ஐயோ ஐயோ, சித்தி சூடு வைக்க மாட்டா, எனக்கு கொல்லி வச்சிருவானே. மலையா, இந்த படத்தை நான் உடைக்கவில்லை. நீங்க உடைக்கல, நான் உடைச்சுனா என்ன மாட்டி விடுற? நானும் உடைக்கவில்லை, நீயும் உடைக்கவில்லை. அப்ப சித்தி உடைச்சாங்களா? ஒத்துக்க மாட்டாங்களே. மலையா, நாம் இருவருமே உடைக்கவில்லை, உன் சித்தியும் உடைக்கவில்லை. யார் உடைத்திருப்பார்? எங்க அப்பா. ஐயோ, ஏடா என்னையே குழப்புகிறாய். இந்த படத்தை காமெடி தான் உடைத்தார். காமெடி கரெக்ட். படத்தை காமெடி உடைச்சா பழைய அவன் மேல போறோம். சித்தியும் காமெடி அடிச்சுக்கோங்க. அருமையான ஐடியா, அருமையான ஐடியா. இந்த முறை இந்த ஐடியா எந்த சொதப்பலும் இருக்காது. வெற்றி உனக்கு தான். நானும் வேலையை முடித்து விட்டு தேவலோகம் செல்ல போகிறேன். சூப்பர் சூப்பர். உடஞ்சு போயிட்டேன். அடே, காமெடியை அழைத்து இந்த படத்தை அவள் கையில் கொடுப்போம். காமெடி, காமெடி. அண்ணன் அடை போட்டு வருவாள். ஒண்ணு இல்லம்மா, இந்த படத்தை புடியா. அதை நன்றாக பாரு. இந்த தெய்வத்தோட படத்தை யாரு உடைச்சது? சொல்றா சொல்றா, ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். அத்தை வந்தாங்கன்னா இப்ப என்ன ஆகும்? அத கவலைப்படாத இருமா. இந்த வாரம் பேசிட்டு இருக்கல, இந்த வாரம் இரு. காமெடி, காமெடி. இது வந்து காமெடி போயிட்டா, காமெடி போயிட்டா. மாமா, உடஞ்ச போட்டோட காமெடி உள்ள போயிருக்கா. சித்தி உள்ளதா இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ஃபைட். அருமையான திட்டமா. அரே முட்டாள், படம் முன் கையில் இருக்கிறா. ஐயோ ஐயோ, படம் ஏன் கையில இருக்குது? மாமா, இப்ப என்ன பண்றது? மாமா, சித்தி வந்துடப்படா. ஐயோ, சித்தி வர மாதிரி இது. மாமா, இது புடி, இது புடி, இப்படி ஒழிஞ்சுக்கோ. காமெடி, என்னடா காமெடி? காமெடிய கூப்பிட்டீங்க? நீங்க கூப்பிட்டீங்கன்னா உள்ள போயிருக்கேன். சற்று நேரத்தில் என் கதையை முடிச்சிருப்பாயடா. அத்தை உள்ள இல்லீங்களே? உள்ள இல்லையா? நல்லா போய் பாரு, உள்ளதா இருப்பா. போ. ஆமாம், அவளை உள்ளே அனுப்பிவிடு. அவளை கூப்பிட்டு படத்தை கையில் கூட. காமெடி, இங்க வா, படத்தை கொடுங்க. ஒண்ணு இல்லம்மா, படத்துல படத்தை ஒன்று பிடிச்சிருது. இந்த அங்கிள் கிட்ட பேசிட்டு வரேன். சீரமா இருமா. என்ன கண்ண மூச்சு ஆட்டமா ஆடுற? அது அது வந்த. சரி சரி, பூஜை ரூமுக்கு போய். ஒண்ணு இல்லத்த. என்னதுன்னு காட்டு. என்னது? தெரியுமா? இரண்டு இந்த படத்தை போட்டு உடைச்சப்பா. நீ தானே உடைச்ச? சொல்லு, சொல்லு, சொல்லு. ஏன் உடைச்ச? சித்தியோட கொலை தெய்வம். டேடி உடைச்சி சொல்லி. சித்தி அவன் சொல்ல மாட்டா. சித்தி அவன் சொல்ல மாட்டா. சித்தி, இது சும்மா விடக்கூடாது. இவன் சும்மா விடாதீங்க. இவ்வளவு சொல்லி தப்பு இல்ல. இப்ப பெத்தவங்க சொன்ன அடிக்கடி சொல்லுவேன். சித்தி, எல்லாம் இவ்வளவு பெத்து வளர்த்தாங்களே, அவங்கள சொல்லணும். பாருங்க, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. என் அப்பா அம்மா பத்தி இழுத்தீங்க. அப்புறம் என்னடி பண்ணுவேன்? அப்படி என்ன பண்ணுவேன்? நன்றா கேளுங்க. அவருடா, நீ என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவான்னு கேக்குற? சொல்லடி. உங்களை என்ன இப்ப சொல்றேன்டி. பொண்ண பெத்தவங்க இருக்காங்களே,
அவங்க தெய்வந்தே இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பெத்து என் கையில ஒப்படைச்சிருக்காங்களே, உண்மையிலே அவங்க தெய்வண்டி. உங்க குலதெய்வ போட்டோ உடச்சு வச்சுட்டு அவளை போய் தெய்வத்துக்கு எப்படி சித்தி எப்படி? ஆபத்து, அந்த போட்டோவ நான் குளிச்சிட்டு வந்த உடனே உடச்சி குப்பையில போடணும்னு நினைச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடியே என்ன புரிஞ்சுகிட்டு இப்ப செஞ்சுட்டாடோ அந்த காரியத்தை? ஏன் சித்தி, ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? ஆமாண்டா, போன வாரம் கூட நான் அவரை பத்தி சொல்லி இருந்தல்ல. ஆமா, ஓ அது போன வாரம், இப்ப இது இந்த வாரம். இந்த வாரமா? என்ன சித்தி நடந்தது? ஆபத்து ஒண்ணும் இல்லடா, அந்த வக்கீல் இல்ல பக்க ஃப்ராடு. காசே நம்ம கிட்ட வாணான்னு சொல்லி நான் கேஸ் ஆடி தரேன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் பாத்துக்கிட்ட லம்பா ஒரு அமௌண்ட வாங்கி அவன் கல்லா கட்டிக்கின்னு நமக்கு சேர வேண்டிய சொத்துல கால் பாகத்தை மட்டும் நம்ம கிட்ட கொடுத்து நல்லபடியா நடிச்சு ஏமாத்திட்டாங்க. இப்பதான் ஜூனியர் வக்கீல் வந்து சொல்லிட்டு போனான். அதான்டா, நானே இந்த படத்தை போட்டு உடைக்கணும்னு நினைச்சேன் பாரு. ஏறா சாத்தி, இந்த வேலையை இவ செஞ்சிட்டா மடி உன் இடுப்புக்கு நான் ஒரு ஒட்டியான வாங்கி தரேன். மடி அம்மா தவறு நடந்து விட்டது. ஆபத்து, மனச தளர் விடாதீங்க மாமா. நீங்க என்ன சாதாரண எரிமலைய எச்ச துப்பி அடைக்கிறவரு? எரிமலையில் எப்படியடா எச்ச துப்ப முடியும்? ஆமா, இந்த புயலில் பூ பறிப்பவன், எரிமலையில் எச்சில், வத்தி போன ஆறு, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி தருகிறார்கள்? அது உங்களை பார்த்தா எனக்கு தானா வருது மாமா. உங்களை பார்த்தா எனக்கு ஒரு தத்துவம் தானா வருது. உங்களுக்கு ஒரு முடிவு வரமாட்டேன் இருக்கிறது. என்னது சொல்லி தொலைங்க. எருது ஏமாந்தா அது கண்ட காக்கா கொத்திட்டு கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுமா? இதில் யார் எருது யார் காக்கா? கூடி கூடி பேசிக்கிறீங்களே, கூடிய சீக்கிரத்துல தெரியும். ஆபத்து, இளமையா ஒரு தத்துவ சொல்றேன், கேக்குறியா? இளமையான தத்துவமா? சொல்லுமா சொல்லுமா. என்னடா இப்படி அலைகிறாய்? இருங்க மாமா, இளமையான தத்துவம் சொல்லுங்க. ஒருத்தவ நல்லா வாழ்ந்தனா எத்தனை பொண்ணுகளை வேணாலும் காதலிக்கலாம், ஆனா சாகனா ஒரே ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணீங்கன்னா போதும். இது எனக்காக சொல்லல, உங்களுக்காக தான் சொன்னேன். உங்களுக்கு சிறு வயதில் மண்டையில் அடிபட்டு ஏதாவது பைத்தியம் கிட்டே புடித்து விட்டதா? ஆமாமா, சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டினா அப்போ என்ன ஆச்சு தெரியுமா? எழுந்துட்டு போடா, பேச்சு குடுத்துட்டீங்க, பேச்சு குடுத்துட்டீங்க, கேட்டு போப்பா. நல்லா பாண்டவர் கூட என்னை இப்படி பாடுபடுத்திட்டு இல்லையடா. ஆமா, காப்பாத்து, முதல்ல இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடும். பாங்க, தனியா சத்தம் சொல்றாரு. ஏனாமத்து, உன் தந்தை நிறைய நாடகங்களில் அப்பாவிடம் போட்டு நடித்திருப்பாரோ? ஏன் அப்படி கேக்குறீங்க? எந்த காட்சியில் தோன்றினாலும் பேப்பர் படித்துக் கொண்டே தோன்றுகிறாரே. ஐயோ, அது அவருடைய பழக்கம். சுத்தி பானே போட்டாலும் பேப்பர் தான் படிச்சிட்டு இருப்பாரு. இப்ப பாருங்களேன். அப்பா அப்பா, ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலையா? 500 எத்தனை ஒரு ரியாக்ஷன் இல்லையா? ஆமா அப்பா, அதை கண்டுகொள்ளவில்லை. பேப்பரை பிடிக்கிறால் இப்படி ஆவேசப்படுகிறாரே. அதான் எங்க அப்பா. அவரை விடுங்க, நல்ல ஐடியா கொடுங்க. சித்திய ஸ்ட்ரைட்டா இன்சல்ட் பண்ற மாதிரி. அது மட்டுமல்ல, அதில் காமனியும் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். கரெக்ட். குரங்கு படத்தை ஏன் நடு ஹாலில் மாட்டி வைத்திருக்கிறார்கள்? எந்த படம் அதோ? மாமா, அது குரங்கு படம் இல்ல, என் வைஃப் காமெடியோட தாய் மாமா, சிங்கப்பூர் சிங்காரம், அவருடைய படம். சிங்கப்பூர் சிங்காரம்? ஆமா. இந்த சிங்கப்பூர் சிங்காரம் உன் சித்தியை அவமானப்படுத்தி விட்டால்? அவமானப்படுத்திட்டா சித்தி அவருக்கு சூடுவப்பா? அத காமெடி பார்த்துட்டா தாய் மாமனாச்சு, தப்பே செஞ்சிருந்தாலும் கோபம் வரும். அவளுக்கு சட்ட ஐடியா மாமா. என்ன? அவர் தான் சிங்கப்பூர்ல இருக்காரு. சிங்கப்பூராக இருந்தால் என்ன, சிந்தாவரி பேட்டையாக இருந்தால் என்ன? டேய் ஆபத்து,
இப்பதாண்டா ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னது? சிந்தாதிரி பட்டியல ரெண்டு பேரும் தத்துவம் கேட்டாங்க, போய் சொல்லிட்டு வந்துடுறா. உனக்கு அப்புறமா வந்து சொல்றேன். தத்துவம் வந்து தத்துவம் சொல்லத்தான் நாங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறோம். மாமா என்ன சொன்னீங்க? ஆபத்து, என் மந்திர சக்தியால் சிங்கப்பூர் சிங்காரத்தை சிங்கப்பூரிலிருந்து, அதாவது சிங்கப்பூரிலிருந்து அழைத்து வரும் அதிசயத்தை பா. உங்க மந்திர சக்தியில அவர் வரமாட்டாரு. பெரிய கோடீஸ்வரர், பிசி மேன். என்னுடைய இழுத்தடிச்சான் மந்திரத்தின் தன்மை தெரியாமல் பேசுகிறாய். என்ன மந்திரம்? இழுத்தடிச்சான் மந்திரம். இழுத்து அடிக்கிறதா? ஆமா. என்ன பாபா, நல்லா இரு. என்ன பண்ணாரு? இப்பொழுது பார், சிங்கப்பூர் சிங்காரத்தை அந்த எழுத்தடிச்சான் மந்திரன் மூலமாகவே அவன் இங்கு வரவைக்கிறேன். முடியுமா? முடியும். ஓம் தத் சத் சிங்கப்பூர். சிந்தாதிரிப்பேட்டை சிங்கப்பூர். சிந்தாதிரிப்பேட்டை சிந்தாதிரிப்பேட்டை சிந்தாதிரிப்பேட்டை. சித்தி வந்து கேட்டா சொல்லு சிந்தாதிரிப்பேட்டைக்கு போயிருக்கிறேன்னு. மாத்தி சொல்லிடாதரா. சரி போப்பா, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. போய்விட்டான் அவன். போயிட்டாரு. என்னையே குழப்ப பாக்குறான். இம்முறை நான் ஏமாறவே மாட்டேன். பார் எப்படி மந்திரத்தை சரியாக சொல்லி வரவைக்கிறேன் என்று. ஓம் தத் சத் சிந்தாதிரிப்பேட்டை சிங்காரம் பிரசோதயா. சிந்தாதிரிப்பேட்டையா? மாமா, அது சிங்கப்பூர். சிந்தாதிரிப்பேட்டை என்றா சொன்னேன்? ஐயோ, வழக்கம் போல் உன் அப்பன் என்னை குழப்பி விட்டாரே. இந்த மந்திரத்தால் யார் வரப்போகிறார்களோ? என்ன ஏதோ பேத்த நவுடி வந்திருக்க? சிந்தாகரி பேட்டையிலிருந்து தான் வந்திருப்பான். அந்த ரவுடி சிங்கப்பூர் சிங்கார மாதிரியே இருக்கான். ஆமா, நகரு போய் பாருங்க. அப்படியே சிங்கப்பூர் சிங்காரத்தை போலவே இருக்கிறார். சிங்கப்பூர் சிங்காரம் உருவில் சிந்தாவரி பேட்டையிலே இருந்த ஒரு பிஸ்தா. என்ன விஞ்ஞானத்தின் அதிசயம்? விஞ்ஞானத்தின் அதிசயம் கிடையாது, உங்க அஞ்ஞானத்துடைய அலட்சியம். இப்ப என்ன பண்றது? மாமா மாமா, இங்க வாங்கல. ஏமாமா, மறுபடியும் மந்திரத்தை சொல்லுங்க. இவன் அனுப்பிச்சிடுவோம். ஒரிஜினல் சிங்கப்பூருக்காரன் வர வைப்போம். இல்லை, மந்திரம் ஒரு முறைக்கு மேல் பயன்படாமல் போகட்டும் என்று சபித்து விட்டார். யாரு? பரசுராமரா? இல்லை, முரசுராமர். ஏதாவது எல்லா இடத்துலயும் தப்பு பண்ணி வச்சிருந்த புதா பயிலும் உனக்கு சாபம் விட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது? அருமையான யோஜனை. என்ன? ஏமாமா, இவனைய சிங்கப்பூர் சிங்காரமா நடிக்க வச்சிட்டான். அதெல்லாம் சரி வராது. என்ன சாதாரண ஆளா? கொதிக்கிற குழம்புல சிரிக்கிற மீனை பறிக்கிற ஆளு. என்ன மாமா, நீங்க கொதிக்கின்ற குழம்பில் எப்படி மீன் சிரித்துக் கொண்டிருக்கும்? அது நீங்க குழம்பு வச்சா மீன் சிரிக்கும். நான் குழம்பு வேறு வைக்க வேண்டுமா? சரி, இவனை எழுப்புகிறேன். முடிந்தால் பேசிப்பார். இனி உன் பாடு அவன் பாடு. சரி சரி, எழுப்புங்க. ஜிகி 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 புகு 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 ஜிகி 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 புகு 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 இது பெரியார் பஸ்ல பிட்பாக்கெட் அடிக்கலான்னு ஒரு கஸ்மால் பாக்கெட்ல கையா ஊட்டிக்கின அடிச்சா மாதிரி ஒரு சாக்கு. கண்ண மூடி கண்ண தருக்கத்துக்குள்ள லொகேஷன் சேஞ்ச் இங்க கீர. எங்க வீட்டுல வந்துட்டு எங்க யாருன்னு கேக்குறியா? கரெக்ட், இது உங்க ஊடா? சாரிப்பா. அப்பால நான் எப்படி இங்க வந்தீங்கன? அது உனக்கு தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்ட். என்னண்ட கேளு. ராத்திரி அச்சது ஒரிஜினல் சரக்கு, அதான் மப்பே அப்படியே கீதுவா. கப்பும் அப்படியே கீதுடா. அப்பால பாற, நீனவோ பேண்ட் சக்கா தான் போட்டுக்கிற. ஆனா என் கண்ணுக்கு கர்ணாபத்துல வர சைனி டிரஸ் மாதிரியே கீழப்பா.
இவன் கண்களுக்கும் நான் தெரிகிறேன். எப்படி மாமா? மது அருதும் மா மேதைகளுக்கு இந்த உடையில் தான் நான் காட்சி அளிப்பேன். மது அருந்துறவங்க மா மேதையா? மனையனுங்க நீங்க வேற. சரி வந்தது வந்தீங்க, காலியாக்கிது எரியுது. ராவாடிச்சா எரியத்தாண்டா செய்யும். மாமா துண்ண 100 ரூபா குத்தனா அப்பிட்டாங்க. பணம் தானே, அதெல்லாம் நாங்க நிறைய தரோம். ஆமா நீ யாருன்னு சொல்லு. பத்து இன்னா கேட்டுக்கிறேன். என்னடா கேட்டுட்டேன்? நீ யாரு? பாட்டு இன்னா கேட்டீங்கன்னா கேட்டான். இந்த சிந்தாதிரி பேட்டை சின்ன கத்திரி சிங்காரன் சொல்லிக்கினா கர்ப்பஸ்திரி ஓத்துல இருக்கிற புள்ள கூட கப்புன்னு வாய முடியும். என்னாண்ட கர்ப்பப்பையில் குழந்தை வாயை திறந்து கொண்டா இருக்கும், நீர் குடித்து விடாது. அவ ஏதோ போதையில ஓடுறான். நீங்க வேற ஆடாம அசையாம நில்லுயா, நில்லியா கைய கட்டி நில்லியா, சித்தி வந்துட போறாங்கயா. சித்தி வரமாட்டாப்பா. அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றேன். கொத்தனாரிஸ்தீன் கொசப்பேட்டையில போய் கொத்தனாரா தீவிர சித்தி கொத்தனாரான.